ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபானுல்லாம். நம்ம வந்து பாதுர்ஷா செஞ்சுட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த பாகு இருக்குது பார்த்தீங்களா, சுகர் சிரப்பு, அதை நம்ம வந்து எல்லாமே ஊற வச்சு எடுத்துட்டோம் பாதுர்ஷா எல்லாத்தையுமே. ஆனாலும் எப்படியும் நமக்கு கொஞ்சம் ஜீரப்பாகு இருக்கும், மிச்சம் வரும். அந்த மாதிரி மிச்சம் வர்றதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன செய்யலாம்னா, எவ்வளோ பாகு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் குலோப்ஜான் பவுடர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து பாகு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது, ஸோ அதனால் நான் ஒரு 175 கிராம் இன்ஸ்டன்ட்டு குலோப்ஜான் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாகு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் போட்டு செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம குலோப்ஜாம் மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் மாவு பிசையணும். சப்பாத்தி அந்த மாதிரிலாம் நம்ம ஹார்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஸ்டாண்ட் மிக்சர்லேயே நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் மாவு. இது பாருங்கள், நான் ஒரு 175 கிராம் குலோப்ஜாம் மிக்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து இதில் வந்து காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன், ஆனால் அரை டம்ளர் ஆகலை, பார்ப்போம். கொஞ்சமாக பால் ஊற்றுவோம், தேவைக்கு மட்டும் பால் ஊற்றினா போதும், தண்ணி வேணாம், பால்லே நம்ம வந்து கலந்துக்கலாம் மாவை. இது நல்லா ஸ்மூத்தியாக மாவு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் இதில் போடுறேன். திரும்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு டைம் அடித்து விட்டோம்னா சரியாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குலோப்ஜாம். நம்ம கையில் பிசையும் போது கூட எப்படியும் நம்ம கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிருவோம், ஆனால் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மாவு எல்லாமே நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் நல்லா டோ வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா நெய் விட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வருன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பால் வந்து மிஞ்சிருச்சு, நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். எல்லாமே அப்படியே உருண்டு திரண்டு வந்துருச்சு மாவு. போதும், நமக்கு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உருட்டி திரட்டி கொடுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ணலாம். ரொம்ப லைட்டாக உருட்டுங்க,
இது நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டதுனால உங்களுக்கு விரிசல் எதுவும் வராது. நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து சிலிண்டர் ஷேப்பில் எல்லாமே செஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து ஈவன் ஜாங்கிரி, ஜிலேபி, பாதுஷா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சுகர் சிரப்பு செஞ்சு நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருவோம். அதுலேருந்து சுகர் சிரப்புலேருந்து எடுத்துருவோம். ஸோ அதனால் எப்படியும் நமக்கு மிஞ்சும் சுகர் சிரப்பு. அந்த மாதிரி மிஞ்சுதுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தந்தால் போல் குலோப்ஜாம் மிக்ஸ் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா அது ஊறிட்டே இருக்கும். ஸோ அதனால் சுகர் சிரப்பு வேஸ்ட் ஆகாது, அப்படியே ஊறிக்கும், எல்லாமே எடுத்து ஊறிக்கும் அதுக்குள்ளாரையே. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு ஜாங்கிரி அந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா அந்த சுகர் சிரப்பில் லாஸ்ட்டாக குலோப்ஜாம் செஞ்சு அந்த சுகர் சிரப்பில் போட்டுருவேன். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம குலோப்ஜாம் வந்து ஊறின பிறகு நம்ம எடுத்து வைக்க போகிறதில்ல, அதுலேயே தான் நம்ம ஊற வச்சுட்டே தான் இருப்போம். அதனால் எல்லா ஜீராப்பாகவும் அது ஊறிக்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் ஆக்கிருங்க. ஏன்னா கருகிடும், கருப்பாக போயிடும், ஒரு பக்கம் கருப்பாக போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்க, போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா நிதானமாக வேகும். போடும்போது உள்ளே தான் இருக்கும், அதுக்கப்புறம் வெந்த பிறகு மேலே வந்துடும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் சைஸுமே கொஞ்சம் பெருசாக ஆகும். நம்ம செஞ்ச சைஸை விட கொஞ்சம் பெருசாகும். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம அப்படியே பெரட்டி விட்டுறலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குலோப்ஜாம், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நமக்கு ஜீரா பாகுமே கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதனால் இதுவும் ஹீட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். இதை எடுத்து அப்படியே நம்ம ஜீரா பாகில் போட்டுடலாம். எனக்கு சரியாக இருந்தது 175 கிராம் குலோப்ஜாம் வந்து இந்த சுகர் சிரப்புக்கு சரியாக இருந்தது. நீங்கள் சுகர் சிரப்பை பொறுத்துட்டு நீங்கள் மாவு போட்டுக்குங்க. இதே போல் அடுத்த செட்டு போட்டுடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நீ ஜீரா பாகுலையும் போட்டேன் பாருங்கள், சூப்பராக கரெக்டாக இருக்குது. நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தது நான் போட்டது. இப்போ இதெல்லாம் ஊறிடுச்சுன்னா, ஜீரா பாகு எல்லாமே ஊறிடுச்சுன்னா சரியாயிடும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு செய்யும்போது மாவு நல்லா டோ நல்லா வந்தது. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துங்க குலோப்ஜாம்.
நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்தது, நல்லா ஜூஸியாகவும் இருந்தது குலோப்ஜாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜீரா பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே நம்ம போட்டு எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி குலோப்ஜாம் செஞ்சு இதில் போட்டுருவேன். அதனால தான் அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.